ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிற ஜேகேஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஹவு டு நாக் அ பேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஹவு டு நாக் அ பேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் புதுசாக வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன்னா, நிறைய பேர் நான் பார்த்தேன் எப்படிலாம் நாக் பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் அதையும் பார்க்க போகிறீங்க, எப்படிலாம் ஒருத்தர் நாக் பண்ணுறாருன்ட்டு. அதை நம்ம வந்து கொஞ்சம் திருத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்தது. வாங்க வீடியோ குழப்பம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மியூசிக்கல் நாக்கர்ஸ். எப்படி தெரியுமா? நின்னு கோரி வரணும் பாருங்க. நின்னு கோரி வரணும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அக்ரெசிவ் இல்லைன்னா வைல்ட் நாக்கர் அப்படின்னாங்க. எப்படின்னா, பேட் வாங்கினா ஒரே நாளில் அதை சீசன் பண்ணிடணும் சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டிக்கர் நாக்கர். நீங்கள் என்னன்னு கேட்குறீங்களா? பேட்டை தோண்டி எடுப்பாங்க, அவ்வளோதான் பார்க்க போகிறீங்க. பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் சுத்தமான நாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சொல்கிறீங்களா, பேட் அழுக்காமல் எப்படி நாக் பண்ணுறதுன்னு இவருடன் கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஸ்பீட் நாக்கர், அதாவது எக்ஸ்பிரஸ் நாக்கர் அப்படின்னாங்க. நிறைய கடையில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, டக்கடக்கு நச்சு அணிய வேலை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நாக்கர்ஸ் தான் இப்போ பார்க்க போகுது. கிரிக்கெட் ஆல் ரவுண்டர் பார்த்துருக்கீங்க, ஆனால் நாக்கிங் ஆல் ரவுண்டர் பார்த்துருக்கீங்களா? இவரை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எப்படிலாம் டைப்ஸ் ஆஃப் நாக்கர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி ப்ராப்பராக ஒரு நாக்கிங் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பட் இப்போ இல்லை, என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும், எனக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இனிமேட்டு பண்ண போகிறவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன்.